போக்குவரத்து போலீசாரால் பொதுமக்கள் தினமும் அவதிக்குள்ளாக்கி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டு தெரிவித்துள்ளார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்திற்குட்பட்ட வண்டலூர் பகுதியில் இன்று கவர்னர் வருகைக்காக பந்தோபஸ்து பணியில் இருந்த போக்குவரத்து போலீசார் வண்டலூர் கீழம்பாக்கம் பகுதியில் போக்குவரத்தை சீர் செய்து கொண்டிருந்தார். அப்போது தாம்பரத்திலிருந்து தஞ்சாவூர் நோக்கி சென்று கொண்டிருந்த இளைஞர்கள் சிலர் காலை சிற்றுண்டி உண்பதற்காக கிளம்பாக்கம் அருகே உள்ள தள்ளுவண்டி கடையில் சாப்பிடுவதற்காக அவர்கள் வந்த காரை நிறுத்தியுள்ளனர். அப்போது அங்கிருந்த டிராபிக் போலீஸ் ஒருவர் கவர்னர் வருகை இருக்கிறது, உங்களது காரை ஓரமாக நிறுத்துங்கள் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அங்கிருந்த காரை அருகில் உள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வளாகத்திற்கு அருகில் நிறுத்தியுள்ளார்கள். அப்போது கவர்னர் கான்வாய் சென்றவுடன் தள்ளுவண்டி கடையில் சிற்றுண்டி சாப்பிட்டுக் கொண்டிருந்த இளைஞர்களை நோக்கி வந்த டிராபிக் போலீசார் அங்கு இருந்த 4 இளைஞர்களை தகாத வார்த்தையில் திட்டியுள்ளார். மேலும் அதை வீடியோ எடுத்த இளைஞர்களின் செல்போனை பறித்து போக்குவரத்து போலீசார் ரகளையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. உடனடியாக அந்த பகுதியில் பணியிலிருந்த டிராபிக் எஸ்ஐ மற்றும் சக போலீசார் அனைவரும் இளைஞர்களை சூழ்ந்து அவர்களும் இளைஞர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் என்று சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பட்ட பகலில் போலீசாரின் இந்த செயல் பொதுமக்களிடையே முகம் சுளிக்க வைத்துள்ளது. இணையத்தில் போலீசார் ரகளையில் ஈடுபட்டு வரும் வீடியோ தீயாய் பரவி வருகிறது. சார், நாங்க நிப்பாட்டல சார், நீங்க தான் போனை புடிங்க வச்சு எங்களை நிப்பாட்டி வச்சுருக்கீங்க. எங்க போனை புடிங்க எப்படி அவர் மொபைல புடுங்கறாரு? மொபைல் கொடுங்க. எப்படி மொபைல வாங்குவீங்க? மொபைல எப்படி வாங்குவீங்க? யாரு நீங்க சொன்னீங்களா? யார் சொன்னது? யார் சொன்னது?